Hello friends, welcome to Yo-Yo Loving Sisters. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. பார்பிக்யூ நேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஸ்டார்டர் காஜன் பொட்டேட்டோஸ். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காஜன் பொட்டேட்டோஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 7 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய பொட்டேட்டோஸில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் கொடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோட ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு நல்லா கூல்டவுன் ஆகும். ஆன பிறகு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பெரிய பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறம் தனியாக எடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆற வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோஸ் எடுத்து அது மேலே நம்ம மேஷர் வச்சுப்போம்ல, அதை வச்சு ஜென்டலாக லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி எல்லா பொட்டேட்டோஸுமே மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கக்கூடாது, ஸோ அதனால் இன்னும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். 2 விசிலுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் குழஞ்சிடும். அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்காது. ரொம்ப குக்காகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ 2 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம். பொட்டேட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இது மேலே கோட் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுலையுமே தண்ணி சேர்த்து ஒரு தின் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாமே கோட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோஸ் மேலே அந்த பேட்டர் எல்லாமே கோட் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு ஒரு மைல்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வரப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காஜன் ஸ்பைஸ் யூஸ் பண்ண ஒரு மைனைஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். மைனைஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, இல்லை ஷாப்ஸில் வாங்கினாலும் ஓகே. அந்த மைனைஸ் கூட 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த சாஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பைஸ் கிடைக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். இதை வாங்கி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம்.
இது எல்லாத்தையுமே மைனைஸ் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது கூட வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட பொட்டேட்டோஸ் மேலே இதை வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நான் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு சூப்பரான சாஸ் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். கொஞ்சமாக டேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நமக்கு மயனைஸ் சாஸ் ரெடி ஆயிருச்சு. பொட்டேட்டோஸ் அண்ட் சாஸ் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாமே வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் வந்து பொட்டேட்டோஸ் மேலே இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி வந்து பார்பிக்யூ நேஷனில் ஸ்டார்டராக கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் அண்ட் டெலிஷியஸான காஜன் பொட்டேட்டோஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஆனியன் பவுடர் அண்ட் கார்லிக் பவுடர் நீங்கள் ஷாப்ஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு எம்மியான ரெசிபி. இது வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டார்டராக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.